Hi guys, this is Nivita. In the video, 12th standard chemistry, page number 69, P block elements, part 2 lesson, phosphine, abdingra topic, oda physical and chemical properties, paakaporum, okay, so phosphine, oda formula, pathingna, pH3, abdingra, ila vandu, in the madri phosphorus, kuda vandu, hydride, இருக்கு இல்லையா சோ ஹைட்ரஜன் வந்து அந்த மாதிரி கலந்து இருக்கும்போது அது வந்து ஹைட்ரைட் அப்படினு சொல்வாங்க பாஸ்பைன் அப்படிங்கிறது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஹைட்ரைட்ஸ் ஆஃப் பாஸ்பரஸ் அப்படினு சொல்லலாம் ஓகேவா இப்போ இதோட ఫిజికల్ అండ్ కెమికల్ ప్రాపర్టీస్ தான் பார்க்க போறோம் ఫిజికల్ ప్రాపర్టీని பாத்தீங்கனா இது ரொம்ப கலர்லெஸ் ஆனது இது வந்து ரொம்ப பாய்சனஸ் ஆன গ্যাস அது மட்டும் இல்லாம இது ஸ்மெல் பண்றதுக்கு வந்து ஒரு அழுகி போன அந்த ஃபிஷ் ஸ்மெல் இருக்கும் அப்படினு சொல்றாங்க இது வந்து கொஞ்சம் தான் வந்து வாட்டர்ல சாலிபிள் ஆகும் அதுக்கு அப்புறமேட்டு லிட்மஸ் டெஸ்ட் லைக் ஆசிடா பேஸ் அப்படின கண்டுபிடிப்பாங்கல அந்த லிட்மஸ் டெஸ்ட்ல வந்து நியூட்ரலா இருக்கும் அது மட்டும் இல்லாம இது கண்டென்ஸ் ஆகி ஒரு கலர்லெஸ் ஆன லிக்விட வந்து 188 கெல்வின்ல ஃபார்ம் பண்ணுங்கறாங்க அண்ட் ஃப்ரீசஸ் டு எ சாலிட் சாலிடா ஃப்ரீஸ் ஆகும் எப்ப அப்படினா 139.5 கெல்வின்ல ஓகேவா இப்போ இதோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி பார்க்க போறோம் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டினா ஃபர்ஸ்ட் வந்து தெர்மல் ஸ்டெபிலிட்டி சோ இதுல என்ன சொல்லலாம் அப்படினா தெர்மல்னால என்னது ஹீட் ஹீட் கொடுக்கும்போது என்ன ஆகுது அப்படினு பார்க்க போறோம் பாஸ்பைன் வந்து டீகம்போஸ் ஆகுது அதோட எலிமெண்ட்ஸா பாஸ்பைனோட எலிமெண்ட்ஸ்ல என்னது ஃபாஸ்பரஸ் ஹைட்ரஜன் சோ அந்த மாதிரி அது வந்து லைக் அது வந்து டீகம்போஸ் ஆகுது எப்ப அப்படினா இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் ஏரா இருக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் அங்க ஏர் இல்லாம இருக்கலாம் அல்லது வந்து 317 கெல்வின்ல இருக்கலாம் அல்லது எலக்ட்ரிக் கரண்ட் வந்து அது வழியா பாஸ் பண்ணலாம் ஓகேவா எப்பலாம் அந்த மாதிரி பண்றோமோ அப்பலாம் பாஸ்பைன் வந்து பாஸ்பரஸ் ஆகும் ஹைட்ரஜனாவும் பிரியும் அப்படினு சொல்றாங்க சோ அந்த ரியாக்ஷனை வந்து எப்படி பேலன்ஸ் பண்றதுன்னு பார்க்கலாம் ஓகே இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பாஸ்பரஸ் வந்து இங்க வந்தா இருக்கு இங்க 4 இருக்கு சோ நான் இங்க 4 அப்படினு போட்டுக்கறேன் இங்க ஹைட்ரஜன் 2 தான் இருக்கு 4 3 12 னு வரும் சோ இங்க வந்து 6 அப்படினு போட்டுக்கறேன் ஓகேவா சோ இப்போ இது வந்து பேலன்ஸ் ஆயிடுச்சு இது எப்ப அப்படினா 31k கெல்வின்ல இந்த மாதிரி ஆகும்னு சொல்றாங்க அதுக்கு அப்புறம் கம்பஷன் கம்பஷன் அப்படினாலே என்னது அது எரிக்கறோம்னு அர்த்தம் அடிஷன் ஆஃப் ஆக்ஸிஜன் இந்த மாதிரி வரும் when phosphine is heated with air கூடயோ அல்லது ஆக்ஸிஜன் கூடயோ பண்ணும்போது அது burn ஆகி metaphosphoric acid கொடுக்குது this is what metaphosphoric acid ஓகேவா இந்த metaphosphoric acid வந்து எப்படி கொடுக்குது அப்படிங்கறத பார்க்கலாம் முதல்ல என்ன பண்றேன் அப்படினா இந்த இடத்துல வந்து நான் phosphine அப்படிங்கறத எடுத்துக்கறேன் ஓகே இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இங்க வந்து பாஸ்பரஸ் 4 இருக்கு انا இங்க வந்தா இருக்கு சோ அதனால நான் இங்க 4 அப்படிங்கறத போட்டுக்கறேன் அதுக்கு அப்புறமேட்டு இங்க ஆக்ஸிஜன் வந்து 10 11 இருக்கு ஓகேவா இங்க வந்து ஆக்ஸிஜன் வந்து 2 தான் இருக்கு சரி ஓகே அதுக்கு அப்புறமேட்ட ஹைட்ரஜன் பாத்தீங்கன்னா 4 3 சால் 12 இருக்கு انا இங்க 2 தான் இருக்கறனால என்ன பண்ணிக்கிறேன்னா இங்க 6 போட்டுக்கறேன் அப்ப 6 2 சால் 12 னு வந்துருமா இப்போ ஆக்ஸிஜன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலா 16 இருக்கு இங்க ஆக்ஸிஜன் வந்து 2 தான் இருக்கு சோ அதனால வந்து 16 வேணும்னா என்ன பண்ணனும் நீங்க இங்க 8 னு போடணும் 8 2 சால் 16 னு வந்துரும் சோ இங்க வந்து பேலன்ஸ் ஆயிடுச்சு அதுக்கு அப்புறம் என்ன பண்றோம் அப்படினா இங்க கிடைச்ச பாஸ்பரஸ் பென்டாக்சைடு இருக்குல்ல அத கொண்டு வந்து அத வந்து லைக் ஹீட் பண்றோம் ஓகேவா H2O ஓட ஹீட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து மெட்டாபாஸ்போரிக் ஆசிட் கிடைக்குது மெட்டாபாஸ்போரிக் ஆசிடோட ஃபார்முலா HPO3 அப்படிங்கறது ஓகே சோ இப்போ நம்ம இது வந்து பேலன்ஸ் பண்ண போறோம் இங்க வந்து 4 பாஸ்பரஸ் இருக்கு இங்க ஒண்ணே ஒன்னு தான் இருக்கு அதனால என்ன பண்ணிக்கிறேன்னா இங்க 4 அப்படிங்கறதை எழுதிக்கிறேன் அதுக்கு அப்புறமேட்டு இந்த இடத்துல வந்து ஹைட்ரஜன் எத்தனை இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா 4 5 6 ஹைட்ரஜன் இருக்கு ஆனா இந்த இடத்துல 2 தான் இருக்கு அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இங்க 3 னு போட்டுக்கறேன் அப்ப 3 2 சால் 6 னு வந்துரும்ல ஓகே இங்க வந்து ஆக்ஸிஜன் வந்து 10 இருக்கு ஓகேவா இங்க வந்து 4 3 சால் 12 13 இருக்கு இங்க ஹைட்ரஜன் சாரி ஆக்ஸிஜன் வந்து 4 3 சால் 12 12 பிளஸ் 1 வந்து 13 இருக்கு இங்க வந்து ஆக்ஸிஜன் பாத்தீங்க அப்படினு சொன்னா 13 இருக்கு ஓகேவா இங்க வந்து கரெக்ட்டா இருக்கு இங்க ஹைட்ரஜன் னு பாக்கும்போது 4 5 6 இருக்கு இங்கேயும் ஹைட்ரஜன் பார்த்தீங்க அப்படின்னா 6 இருக்கு பாஸ்பரஸ் 4 இருக்கு பாஸ்பரஸ் 4 இருக்கு ஆக்சிஜன் பார்த்தாச்சு ஓகே அவ்வளோதான் ஆக்சுவலி இப்படி இருக்கும்போதே பேலன்ஸ் ஆயிடுது நமக்கு ஆனால் இங்கே வந்து உங்கள் புக்கில் வந்து எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா இங்கே 6H2O இங்கே 4H2O அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ அது உங்கள் டீச்சர்ஸ் கிட்டே கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பேசிக் நேச்சர் பார்க்க போகிறோம் ஃபாஸ்பைன் வந்து ஒரு வீக்லி ஒரு பேசிக் அதனால் அண்ட் ஃபார்ம்ஸ் பாஸ்பரஸ் சால்ஸ் வித் ஹாலோஜன் ஆசிட்ஸ் ஸோ இதை வந்து ஒரு ஹாலோஜன் ஆசிட்ஸ்னா இது ஹாலோஜன்ஸ்னா என்னது சால்ட் ஃபார்மிங் அப்படின்னு சொல்கிறது குளோரின் ஃப்ளோரின் ப்ரூமின் அயோடின் இதெல்லாமே வந்து ஹாலோஜன்ஸ்னு சொல்லுவாங்க இப்போ வந்து பாஸ்பைன் அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு பேசிக் அப்படின்னு சொல்கிறாங்க இதை வந்து ஹாலோஜன் ஆசிட்ஸ்னா என்னது லைக் இது வந்து ஹைட்ரஜன் அயோடைட் ஓகேவா இது வந்து ஒரு ஆசிடாக இருக்குது ஓகே இதை வந்து வீக் பேசிக்கன்ஸ் பேசிக்குன்னு சொல்கிறாங்க அப்போ இது வந்து ஒரு ஆசிட் கூட போடும்போது உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஒரு பாஸ்போனியம் சால்ட் கிடைக்குது இந்த இடத்துல வந்து எல்லாமே ஒன்றா சேர்ந்துச்சுன்னா PH4I அப்படிங்கிற ஒரு பாஸ்போனியம் சால்ட் கிடைக்குது ஓகேவா நெக்ஸ்ட்டு வந்து இதே மாதிரி இந்த
நமக்கு கிடைச்சது இல்லையா. பாஸ்பரஸ் அயோடைடை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வாட்டர் கூட போடும்போது உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா திருப்பி வந்து லைக் அந்த கிடைச்சதில் அந்த ஒரு சால்ட் கிடைச்சதில் அதை திருப்பி நீங்கள் வந்து வாட்டரோட போட்டு அதை ஹீட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு திருப்பி வந்து எப்படி கிடைக்கும் அப்படின்னா ஃபாஸ்ஃபைன் தனியாக வந்துடும். ஓகே, இது வந்து உங்களுக்கு இங்கே இருக்கிற ஒரு ஹைட்ரஜன் இருக்கும்ல, இங்கே ஆக்சுவலி 4 ஹைட்ரஜன் இருக்குது, இங்கே வந்து பிஹெச் 3 வந்துருச்சு. அப்போ இங்கே இருக்கிற ஒரு ஹைட்ரஜன் வந்து உங்களுக்கு இது கூட சேர்ந்து H3O+ அப்படின்றது மாறிடுது, ஹைட்ரோனியம் அயனாக மாறிடுது. இந்த ஐ வந்து I- மாறிடுது. ஓகேவா, ஸோ PH4I+H2O அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு PH3 கிடைக்குது. இங்கே இருக்கிற ஒரு H வந்து இது கூட சேர்ந்து H3O+ மாறிடுது, இங்கே இருக்கிற ஐ வந்து I- வந்தது. திஸ் இஸ் பாஸ்பைன். அடுத்தது இட் ரியாக்ட்ஸ் வித் ஆலோஜன் டு கிவ் பாஸ்பரஸ் பென்டாஹாலைட். அதுக்கப்புறம் பாஸ்பைன் வந்து குளோரின் கூட ஏதோ ஒரு ஹாலோஜன் கூட சேரும்போது உங்களுக்கு வந்து பாஸ்பரஸ் பென்டா ஹாலைட் அப்படிங்கிறது கிடைக்குது. ஓகேவா, இது எப்படி பேலன்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா. முதல்ல நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஃபாஸ்பைன் எடுத்துக்கிறேன், ப்ளஸ் இது கூட குளோரின் எடுத்துக்கிறேன். அப்போ எனக்கு என்ன கிடைக்குதுன்னா பாஸ்பரஸ் பென்டா குளோரைட் அப்படிங்கிறது கிடைக்குது. அப்போ டெஃபினட்டாக HCl அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகும். இங்கே வந்து 5 குளோரின் இருக்குது. ஓகேவா, இங்கே வந்து எனக்கு 2 தான் இருக்குது, இங்கே P1 இருக்குது. இங்கே வந்து H வந்து 3 இருக்குது, ஆனால் இங்கே வந்து H வந்து 1 தான் இருக்குது. ஸோ நான் முதல்ல 3 போட்டுக்கிறேன். இப்போ குளோரின் பாருங்கள் 5 5+3 வந்து 8 இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இங்கே 4 போட்டுக்கிறேன். ஸோ எனக்கு பேலன்ஸ் ஆகிடுச்சு. ஓகேவா, ஸோ பேசிக்காக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இது வந்து ஹாலஜன்ஸ் கூட போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரிலாம். அப்போ ஹாலஜன்ஸ் கூட போடும்போது உங்களுக்கு பாஸ்பரஸ் பென்டா குளோரைடு அந்த மாதிரி பென்டா ஹாலைட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ரெடியூசிங் ப்ராப்பர்ட்டி, பாஸ்பைன் ப்ரிசிபிடேட் சம் மெட்டல் ஃப்ரம் தேர் சால்ட் சொல்யூஷன். இது வந்து என்ன அப்படின்னா பாஸ்பைன் வந்து ப்ரிசிபிடேட் பண்ணும். ப்ரிசிபிடேட்னா அந்த படியிறது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இப்போ டெஸ்ட் டியூப்பில் போட்டிங்க அப்படின்னா சில சொல்யூஷன்லாம் போடும்போது உங்களுக்கு சில சால்ட் எல்லாமே கீழே வந்து படிஞ்சிருக்கும், அதை தான் வந்து ப்ரிசிபிடேட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா பாஸ்பைன் வந்து இதாக இங்கே பாஸ்பைன் வந்து ப்ரிசிபிடேட் பண்ணுது. என்னது, சம் மெட்டல் ஃப்ரம் தேர் சால்ட் சொல்யூஷன். இப்போ வந்து என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா AG அப்படின்னா சில்வர் நைட்ரேட் சொல்யூஷன். ஓகேவா, அது கூட நீங்கள் பாஸ்பைனை போடும்போது உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா அந்த மெட்டலை வந்து அது என்ன பண்ணுதுன்னா ப்ரிசிபிடேட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நைட்ரிக் ஆசிட் ஃபார்ம் ஆகுது. சரியா, ஏன்னா வந்து நம்ம எடுத்துருக்கிறது வந்து சில்வர் நைட்ரேட் தானே, அதனால தான் உங்களுக்கு வந்து நைட்ரிக் ஆசிட் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகுது. இது எப்படி வந்து பேலன்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல AgNO3 சில்வர் நைட்ரேட் சொல்யூஷன் எடுத்துக்கிறேன், இது கூட வந்து ஃபாஸ்ஃபைன் போட்டுக்கிறேன். அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா Ag3P+HNO3 அப்படிங்கிறது கிடைக்குது. இந்த இடத்துல வந்து சில்வர் லைக் 3 தானே இருக்கீங்க, அதனால் நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா இங்கே 3 போட்டுக்கிறேன். இப்போ இங்கே நைட்ரஜனும் 3 வந்துருச்சுல, அதனால் இங்கே 3 நைட்ரஜன் அப்படிங்கிறத போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு ஹைட்ரஜன் எத்தனை இருக்குது அப்படின்னா இங்கே 3 தான் இருக்குது. பியோட வேல்யூவும் 1 தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஓவோட வேல்யூ 3 3 9 இருக்குது, இங்கேயும் 3 3 9 இருக்குது. ஸோ ஹென்ஸ் எனக்கு பேலன்ஸ் ஆகிடுச்சு. சரியா, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அது மட்டும் இல்லாமல் பாஸ்பைன் வந்து சில குவார்டினேஷன் காம்பவுண்ட்ஸை ஃபார்ம் பண்ணுமா வித் லூயிஸ் ஆசிட் சச்சஸ் போரான் ட்ரைக்ளோரைடு. ஆக்சுவலி உங்களோட செகண்ட் வால்யூமில் ஃபர்ஸ்ட் லெசனில் படிப்பீங்க போரான் ட்ரை ஃப்ளூரைடு அப்படிங்கிறது வந்து ஒரு லூயிஸ் ஆசிட். லூயிஸ் ஆசிட்னா என்னென்னா ஒரு எலக்ட்ரான் டெஃபிஷியன் மாலிகுல், எலக்ட்ரான் வந்து கம்மியாக இருக்கக்கூடிய மாலிகுல் அப்படின்றத படிப்பீங்க. ஏன்னா ஆக்டெக்ட் ரூலில் ஃபில் பண்ணுறதுக்கு இங்கே 1 2 3 4 5 6 தான் இருக்குது, இன்னும் 2 தேவையில்ல. ஸோ அதை வந்து இது வந்து கொடுக்கும். சரியா, அப்போ எலக்ட்ரான் கம்மியாக இருக்கிறதா நம்ம வந்து லூயிஸ் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இது என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பாஸ்பைன் வந்து இந்த மாதிரியான லூயிஸ் ஆசிட் கூட வந்து குவார்டினேஷன் காம்பவுண்ட்ஸை ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து போரான் ட்ரைக்ளோரைடு அப்படிங்கிறது இருக்குது, ப்ளஸ் பாஸ்பைன் ஃபார்ம் பண்ணும்போது இதில் இருக்கிற 2 எலக்ட்ரான்ஸை வந்து இது கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. குவார்டினேஷன் காம்பவுண்ட்ஸை ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ இதெல்லாமே என்னென்னா பாஸ்பைன் என்னென்ன பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பேசிக்காக தெரிஞ்சுக்கணும், அதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. த பாஸ்பைன் பாஸ்பரஸ் ஷோ SP3 ஹைபிரிடைசேஷன் ஷோ பண்ணுதுங்கிறாங்க. இந்த இடத்துல 3 ஆர்பிட்டல்ஸ் ஆர் ஆக்குபைட் பை பாண்ட் பேர் அண்ட் 4th கார்னர் இஸ் ஆக்குபைட் பை த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். PH3 PH3ங்கிறப்போ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்திருக்கும் இல்லையா. ஆக்சுவலி உங்களுக்கு பாஸ்பரஸோட அட்டாமிக் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 இங்கே இருக்கா. ஸோ இந்த இடத்துல வந்து 15 சொல்லும்போது அதோடய பேலன்ஸில் வந்து 5 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ அப்போ ஒன்று இது கூடயும் அப்போ பேலன்ஸ் 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கும்ல, அது வந்து லோன் பேராக மாறும். இந்த லோன் பேருக்கும் இந்த பாண்ட் எலக்ட்ரான் இந்த பாண்டிங்க்கும் வந்து நிறையா எப்படி சொல்கிறது ஒரு ரிப்பல்ஷன் இருக்கும், அதனால தான் இது ரொம்ப தூரமாக இருக்குது. ஓகேவா, அதான் இங்கே சொல்லியிருக்காங்க.
த்ரீ வந்து பாண்ட் பேராக இருக்குது ஹைட்ரஜன் கூட, ஒன்று வந்து லோன் பேராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹென்ஸ் பாண்ட் ஆங்கிள் இஸ் ரெடியூஸ்டு டு 34 டிகிரி. அதனால தான் இந்த பாண்ட் ஆங்கிள் வந்து இந்த மாதிரி 94 டிகிரிக்கு வந்து குறையுது அப்படின்னு இருக்காங்க. பாஸ்பினுக்கு வந்து ஒரு பிரமிடல் ஷேப் இருக்குது, ஓகேவா? இங்கே கீழே இந்த மாதிரி இருக்குது, மேலே இப்படி இருக்கிறதுனால இது பிரமிடல் ஷேப். அது மட்டும் இல்லாமல் எஸ்பி த்ரீ ஹைபிரிடைசேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாஸ்பினோட யூசஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இதை வந்து ஒரு ஸ்மோக் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸ்மோக் ஸ்க்ரீன், ஏன்னா இது வந்து நிறைய ஸ்மோக் புகையை வந்து உருவாக்கும், ஓகேவா? ஒரு ஷிப்லலாம் தொலைஞ்சி போயிட்டாங்க அப்படின்னா, ஒரு பேர்ஸ்டுனா ஓட்ட போட்ட ஒரு கண்டெய்னரில் அதில் என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா, கால்சியம் கார்பைடையும் கால்சியம் பாஸ்பைடையும் எடுத்துக்கணும், ஓகேவா? மிக்சர் இது ரெண்டுத்தையும் கலந்து எடுத்துக்கணும். ஓகே, என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு 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 டேங்க் மாதிரி எடுத்துக்கலாம், அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஓட்டை போட்டிருக்கணும். அதுக்குள்ளே வந்து கால்சியம் கார்பைட் CaC2 கால்சியம் பாஸ்பைட்னா CA3P2 எடுத்துக்க சொல்கிறாங்க. அடுத்தது லிபரேட்ஸ் பாஸ்பைன் அண்ட் அசிட்டலின். இது ரெண்டும் சேர்க்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, இது வந்து லைக் அந்த வாட்டர் கூட சேருது இல்லையா, அதாவது இது என்ன பண்ணுவாங்கன்னா, இதுக்குள்ளே இதை போட்டு கப்பல்லேருந்து தண்ணி மேலே தூக்கி போட்டுருவாங்க, ஓகேவா? அந்த கடலில் வந்து தூக்கி போட்டுருவாங்க. அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னா, பாஸ்பைனும் அசிட்டலினும் வந்து லிபரேட் ஆகும். என்னென்ன லிபரேட் ஆகும், இதிலருந்து என்னென்ன லிபரேட் ஆகும்னு கேட்டிங்கன்னா, பாஸ்பைன் PH3, அசிட்டலின், ஓகே, இது ரெண்டும் லிபரேட் ஆகும். வென் த்ரோன் இன் டு த சி, த லிபரேட்டட் பாஸ்பைன் கேச்சஸ் ஃபயர் அண்ட் இக்னைட்ஸ் அசிட்டலின். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, அந்த லிபரேட் வந்த அந்த ஒரு பாஸ்பைன் வந்து ஃபயர் ஆகும், ஓகேவா? இதுக்கு வந்து என்னாகும், ஃபயர் ஆகும். அது வந்து என்ன பண்ணிக்கணும், அசிட்டலினையும் ஃபயர் பண்ணும், ஓகேவா? திஸ் பேர்னிங் கேஸஸ் சர்வ்ஸ் அஸ் அ சிக்னல் ஃபார் அப்ரோச்சிங் ஷிப்ஸ். அப்போ ரொம்ப புகையாக வரும், அந்த அசிட்டலினும் அந்த பாஸ்பைனும் சேர்ந்து ரொம்ப புகையை வந்து உருவாக்கும். இது வந்து ஒரு வர ஷிப்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஆள் இருக்காங்க, மாட்டிகிட்டு இருக்காங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிக்னல் கொடுக்குற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து ஹோம் சிக்னல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி இதுக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது, ஓகேவா? கால்சியம் கார்பைட் பிளஸ் வாட்டர் சேருது, அப்போ கால்சியம் ஹைட்ராக்சைட் பிளஸ் அசிட்டலின் ஃபார்ம் ஆகுது. கால்சியம் பாஸ்பைட் பிளஸ் வாட்டர் சேரும்போது கால்சியம் ஹைட்ராக்சைட் பிளஸ் பாஸ்பைன் அப்படிங்கிறது உருவாகுது. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு, ஓகே, இதை முதல்ல பேலன்ஸ் பண்ணலாம். இந்த இடத்துல வந்து கார்பன் 2 இருக்குது, கால்சியம் 1 இருக்குது, ஓகே. இந்த இடத்துல ஹைட்ரஜன் 2 இருக்குது, ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் வந்து 4 இருக்குது, ஓகேவா? இந்த இடத்துல 2 இருக்குது, இந்த இடத்துல 2 இருக்குது. அதனால் என்ன பண்ணிக்கிறேன்னா, இங்கே 2 போட்டுக்கிறேன். இப்போ ஆக்சிஜன் 2 ஆகிடுச்சு, இங்கேயும் ஆக்சிஜன் 2 இருக்குது, ஸோ பேலன்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இந்த இடத்துல வந்து கால்சியம் வந்து 3 இருக்குது, அதனால் என்ன பண்ணுறேன்னா 3 அப்படிங்கிறத போட்டுக்கிறேன். இப்போ இதுக்கப்புறம் வந்து இங்கே பாஸ்பரஸ் வந்து 2 இருக்குது, அதனால் என்ன பண்ணிக்கிறேன்னா இங்கே 2 அப்படிங்கிறத போட்டுக்கிறேன். இப்போ அங்கே ஹைட்ரஜன் பார்க்கும்போது 3 2 6 ஸோ டோட்டலாக வந்து 12 ஹைட்ரஜன் இருக்குது, ஆனால் இங்கே 2 தான் இருக்குது, அதனால் என்ன பண்ணுறேன்னா இங்கே 6 போட்டுக்கிறேன். அப்போ இங்கே 6 ஆக்சிஜன் இருக்குது, அப்போ இங்கே 3 2 6 ஆக்சிஜன் இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு ஈக்குவேஷன், ஓகேவா? பட் புக்கில் கொடுக்கல, ரொம்ப யூஸஸில். பட் பாஸ்பைன் வந்து ஹோம் சிக்னல் ஃபார்ம் பண்ணுறதுக்கு கால்சியம் கார்பைடு வந்து வாட்டர் கூட சேர்ந்து உங்களுக்கு அசிட்டலின் ஃபார்ம் ஆகும், கால்சியம் பாஸ்பைடு வந்து வாட்டர் கூட சேர்ந்து உங்களுக்கு வந்து பாஸ்பைன் ஃபார்ம் ஆகும். இது வந்து பேர்ன் ஆகி என்ன பண்ணும் அப்படின்னா, இதையும் வந்து லைக் இக்னைட் பண்ணும், ஏரிய வைக்கும். ஸோ அதனால் ஒரு பெரிய சிக்னலாக உருவாகும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.